நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நிகழக்கூடிய சம்பவம் செய்தி இரண்டும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் நடந்தது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் பெரியவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். அருகிலிருந்து பார்த்தவர்கள் பதிவு செய்து வைக்க போய் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்த சமயம் அப்பொழுது பெரியவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கலவை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் தங்கியிருந்தார். கும்பாபிஷேகத்தில் பங்கெடுத்து கொள்வதற்காக அவர் அப்படியே நடந்து வர்றார். பரிவாரங்களோடு அவர் நடந்து வருகிறார். அவர் அப்படி நடந்து வரும்பொழுது எப்பொழுதுமே முன்னால் ரிஷபம், அதுக்கப்புறம் அஸ்வம், யானை இவைகளெல்லாம் வரும். ஒரு மடாதிபதி, ஒரு சந்நியாசி தேச விஜயம் செய்யும் பொழுது இப்படியெல்லாம் இருக்கணும். அப்பொழுது எல்லோருடைய பார்வையும் அவர் மேல் தனித்து படும், படணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செயல்முறை. இப்போ வேறுனா ஒருத்தர் சாதாரணமாக தெருவில் போகிறதுக்கும் பர்பஸாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பர்பஸாக போகிறா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், இதை போல் இப்போ சுவாமி தெருவில் வந்து பல்லக்கில் வருது, சப்பரத்தில் வருது, தேரில் வருது அப்படின்னு சொன்னால் திடுதிடுன்னு வந்துட்டு போயிடுமா? நான் முன்னாடி ஒருத்தர் தும் 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 அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே போவார், அப்புறம் நாதஸ்வரக்காரர் வாசிச்சுட்டு போவா, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போவா, அப்புறம் இறுதியாக அது வரும். இந்த முகாந்திரங்கள் எல்லாம் சேர்ந்து நம் மனதை வந்து ஒரு புள்ளியில் குவிய வைக்கும். ஒரு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, தவற விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படிதான் பெரியவா வரும்போதும் நடக்கும். சத்தம் கேட்டு எல்லோரும் வாசலுக்கு வந்து, ஏன்னா குரு தரிசனம் கோடி புண்ணியம், அவர்கள் வசிக்கின்ற இடத்தின் வழியாக பெரியவர் நடந்து போகிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். பெரியவர்னு மட்டுமல்ல, பெரியவரை போன்ற உத்தம சந்நியாசிகளை நாம் வந்து பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். அவர்கள் காலடி படுவதற்கும் நாம் கொடுத்து வைத்திருக்கணும். இது எல்லாமே பாக்கியம் சார்ந்த விஷயங்கள். அப்படி அவர் வரும்போது கலவையிலிருந்து அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் நம்பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு சிறு குளம், அந்த குளத்தில் அவர் என்ன பண்ணுறார், குளத்தில் அருகே அப்படியே போய் கொஞ்சம் நாழி உட்கார்றார். அதை நடந்து வந்த களைப்பு தீர உட்காருவது போல் அப்படியே ரோட்டு மேலே அவர் பாட்டு ஓரமாக உட்காந்துருவார். அங்கே பக்கத்தில் சின்னதாக ஒரு கோவில், அந்த குளத்தை ஒட்டி பெருசாக போக்குவரத்தே இல்லை. காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்குன்னு சொல்லிட்டு ஸ்தபதியெல்லாம் வந்து பெரிய அளவில் ஏற்பாடுகள்லாம் நடந்து கும்பாபிஷேக வேலைகள் ஜரூராக நடந்துட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்தபதியை வர சொல்லுங்கிறார் அங்கே உட்காந்துட்டு. உடனே ஸ்தபதி ஓடி வர்றார். வந்த உடனே அவர் சொல்கிறார், ஆமாம், காமாட்சிக்கு அங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகிறது, ரைட்டு. அப்போ இந்த உபகோவில்கள் இவைகளெல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு, இவைகளெல்லாம் ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்பொழுதுமே ஒரு ஊரில் ஒரு பெரிய கோவிலுக்கு நடக்கும் பொழுது அந்த கோவிலுக்கு தொடர்புடைய உபகோவில்களையும் புதுப்பித்து அந்த கோவில்களுக்கும் வந்து கும்பாபிஷேகம் நிகழ்த்துவது, அந்த கோவிலுக்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனே அவர் சொல்கிறார், இந்த கோவிலில் சுவாமியே இல்லை, சுவாமி இல்லாத கோவில் இது. இந்த சுவாமி இல்லாத கோவிலில் எப்படி வந்து கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கேட்குறார். உடனே இவர் என்ன சொல்கிறார், உள்ளே போய் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், சன்னதியோ விக்கிரகமோ எதுவும் இல்லை அப்படிங்கிறார். நீ இப்போ போய் பாரு, குறிப்பாக செவுத்தில் பாரு, பச்சையாக தெரியும் அப்படிங்கிறார். உடனே ஸ்தபதி என்ன பண்ணுறாருனா, உள்ளே போகிறார். உள்ளே போய் அவர் சொன்ன மாதிரி அந்த செவுத்தில் பார்க்குறார், ஏதோ இருக்க மாதிரி தெரியறது. அப்புறம் அந்த மூலிகையை அரைச்சி நான் பூசிட்டு பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரிகிறது. அதாவது மங்களதேவி துர்கா பரமேஸ்வரியோட சன்னதி கோவில் அது. மங்களதேவி
துர்கா பரமேஸ்வரியோடது. குஜராத்தி பிராமணர்கள் அந்த காலத்தில் அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நிமித்தம் அந்த கோவிலை அந்த நாளில் கட்டியிருக்காங்க. பெரியவா பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறாருனா, பச்சலை நன்னா தேய் அப்படிங்கிறார். தேய்க்க தேய்க்க அங்கே இருக்கிற எழுத்து தெரிஞ்சு இந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வருகிறது. அதாவது அங்கே ஒரு துர்கை கோவில் இருக்கிறது, அந்த கோவில் இருப்பதே தெரியாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு போகிற போக்கில், அதாவது அப்படி நடந்து போகிற போக்கில் உட்கார்ந்த இடத்துல ஒரு கோவிலை பெரியவர் மீட்கிறார். அவருடைய திருக்கால ஞானத்துக்கு இது ஒரு பெரிய சாட்சி. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா, உள்ள அம்பாள் வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறார். தூணில் சுவாமி உருவம் தெரிகிறதா பார் அப்படிங்கிறார். போய் பார்த்தா ஒரு தூண், அந்த தூணில் மகிஷாசுரமர்த்தினியாக அம்பாள் அங்கே காட்சி தரா. அதுக்கப்புறம் கேட்கணுமா, சுவாமி இல்லாத கோவில் அப்படின்னு அதை சொல்ல முடியாது. சுவாமி உள்ள கோவிலா அது மாறிடுத்து. அந்த சுவாமி உள்ள கோவிலில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு எப்படி கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக நடந்ததோ அதே போல் அந்த கோவிலுக்கும் நடந்து, அதற்கப்புறம் அந்த கோவிலுக்கும் எல்லோரும் ஜனங்களெல்லாம் வந்து போக ஆரம்பித்தார்கள். இது பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சம்பவம். அவர் எப்போ அந்த கோவிலுக்குள்ளே வந்தார், எப்போ அதையெல்லாம் பார்த்தார் அப்படிங்கிற இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுண்டா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்களே மறந்துட்டு அவளுக்கே தெரியாத ஒரு நிலையில் பெரியவர் வந்து இதை சொல்லி இதை மீட்டு எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தோடு எல்லாரையும் சிந்திக்க வைத்த ஒரு விஷயமாக இருந்தது. இந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து எத்தனை சம்பவங்கள் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.